ഓം ഹ്രീം തത്പുരുഷായ വിദ്മകി വഗ്രതുണ്ടായ ധീമകി തന്നോ തന്തി പ്രശോദയാത്. ഓം ആദിത്യയഷ ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കര സനയപ്യക്ഷ രാഘവ ഗേതവ നമക. ഉലക മക്കൾ അനവർക്കും രാജയോഗ അൻപ് വണക്കം. 13/4/2019 விலம்பி வருடம் பங்குனி மாதம் 30 தேதி சனிக்கிழமையாகிய இன்றைய தேதி அஷ்டமி. காலை 8:40 பின்பு நவமி. நட்சத்திரம் புனர்பூசம். காலை 6:12 பின்பு பூசம். நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகு காலம் காலை 9:00 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 3:00 வரை. குளிகை காலம் காலை 6:00 7:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் உத்தராடம். வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 4, விதி எண் 2. பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். உறுதியான உள்ளமும் உண்மையான லட்சியமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மிகப்பெரிய பாக்கியவான்களின் சந்திப்பால் பண வரவு அதிகரிக்கக்கூடிய பக்குவமான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சம ஸ்தானாதிபதி சூரிய பகவான் புதன் பகவானோடு சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால மாணவர்களுக்கு கல்வியில் அக்கறை அதிகமாகும். ஒரு சில மாணவர்கள் கடந்த காலங்களில் படின்னு படிக்க சொன்னால் கூட படிப்பில் நாட்டம் இல்லாத மாணவர்களுக்கு இன்றைய நாளில் அக்கறை அதிகமாகும். ஒரு சில மாணவிகளுக்கு விடுமுறை நாட்களாக இருந்தால் கூட ஏதாவது ஒரு விஷயத்தில் சாதனை பண்ணணுங்கிற எண்ணம் உருவாகும். குடும்பத்தில் அமைதி மகிழ்ச்சி அதிகரிக்கும். திருமணம் ஆகாத இளம் காலை கன்னியர்களுக்கு திருமணம் உறுதியாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால சரியான நேரத்தில் முறையான உணவு எடுத்துக்கிறது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நல்ல தங்கால். அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் காவி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி எம். மாய புன்னகையும் மந்திர சொல்லாற்றலும் இயல்பாகவே அமையப்பெற்ற ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வெற்றி செய்தியை தொட்டு ரசிக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசி அதிபதி சுக்கர பகவான் ஜீவனஸ்தானத்தில் இருக்கிறதுனால நீண்ட நாளாக உத்தியோகத்தை எதிர்பார்த்தவர்களுக்கு இன்றைய நாளில் உத்தியோக வாய்ப்பு அமையும். ஏற்கனவே உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு உயர் அதிகாரியுடைய பாராட்டு அல்லது இருக்கிற பணியில் உயர்வு கிடைக்கக்கூடிய பாக்கியம் இதுவெல்லாமே அமையும். நீண்ட நாளாக வெளிநாட்டு பயணங்களில் இருந்த தடை தாமதங்கள் தானாகவே விலகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால இயற்கையை நேசிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நவ திருப்பதி. அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் முச்செவ்வந்தி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஐ யு. எண்ணிய காரியங்களில் கண்ணியத்தோடு செயல்படக்கூடிய மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பிரபல்யமான வாய்ப்புகள் அமையக்கூடிய அற்புதமான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி பாக்கியஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால பெண்களுக்கு மன மகிழ்ச்சியும் மனோ வலிமையும் அதிகரிக்கும். குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். அடிப்படை தேவை மட்டுமல்லாது ஆடம்பர தேவைகளும் பூர்த்தியாகக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகளும் வருமானங்களும் அதிகமாகும். ஒரு சில பேருக்கு நீண்ட நாள் எதிர்பார்த்த கலையுலக ஆசை இன்றைய நாளில் நிறைவேறும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வம்சாவளி சடங்குகளுக்கு வளைந்து கொடுப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் முத்தாரம்மன். அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் வெளிர் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் வி எம். அன்பான இதயமும் அதிகபட்ச எச்சரிக்கையும் இயல்பாகவே அமையப்பெற்ற கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உன்னதமான சிறப்புகள் சேரக்கூடிய உயர்வான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே ராசி அதிபதி சந்திர பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால கடல் கடந்த பயணங்கள் மூலமாக கண்ணியமும் மிகப்பெரிய பிரபலியமும் இன்றைய நாளில் உருவாகும். வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு உங்களுடைய வாய்ப்பேச்சில் வசிய சக்தி அதிகரிக்கும். அதனால் வாடிக்கையாளருடைய எண்ணிக்கை அதிகரிக்கும்.
அதிகரிக்கும். அதன் காரணமாக வருமானங்களும் மிகுதியாகும், குடும்பத்தில் வந்து கௌரவம் மிகுதியாகும். பொதுவாகவே உங்களுடைய சொல்லுக்கு கடந்த காலங்களில் இல்லாத மரியாதையும் அதற்கு தகுந்த ஒரு ஆலோசனை கேட்கக்கூடிய தகுதியும் இன்றைய நாளில் மிகுதியாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தெய்வீக சிந்தனையை வளர்த்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் 1000 எண் விநாயகர். அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் KI. தனித்து நின்று ஜெயித்து காட்டக்கூடிய சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தர்ம சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் பஞ்சமஸ்தானாதிபதி குரு பகவான் ஆட்சி பெற்று, ஜீவனஸ்தானத்தில் அங்காரகன் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால அனைத்து வகையிலும் சிறப்பு சேரக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் உறுதியாகும். ஏற்கனவே திருமணமான தம்பதிகளுக்கு ஒற்றுமையும், அதே சமயத்தில் புத்தர பேரு இல்லாதவர்களுக்கு புத்தர பேரு கிடைக்கக்கூடிய பாக்கியமும் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கற்பனையான எண்ணங்களை கட்டுப்படுத்துவது நல்லது. ஆன்மீக எண் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கஜேந்திர வரதர். அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் வெளிர் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் EA. இனிமையான பேச்சும் இயல்பான சிரிப்பும் அமையப்பெற்ற கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு விரும்பிய பொருள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானத்தில் சுகஸ்தானாதிபதி குரு பகவான் ஆட்சி பெற்று சனி பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால நீண்ட நாள் நோய் தொலையிலிருந்து நிவாரணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். பாயும் நோயுமாக கடந்த காலங்களில் கவலைப்பட்டவர்களுக்கு அல்லது ரணவேதனையால் மனவேதனையால் உள்ளவர்களுக்கு இன்றைய நாளில் அந்த மாதிரியான மருத்துவ செலவுகளிலிருந்தும் மனவேதனையிலிருந்தும் ஓரளவு நிவாரணம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால வினோத சிந்தனைகளை விளக்கி வைப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் குற்றாலீஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HY. நேர்மையும் நேசமும் நேர்த்தியாக அமையப்பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மாற்றங்கள் நிகழக்கூடிய மகத்தான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தைரியஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறது. அந்த சனி பகவான் குரு பகவானோடு சேர்ந்து கோடீஸ்வர யோகத்தோடு இருக்கிறது. இதுவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய தைரியமான செயல்பாடுகளால் தன வரவை அதிகப்படுத்திக்க முடியும். யதார்த்தமான செயல்பாடுகளால் ஏராளமான பண வரவையும் ஈர்த்துக்க முடியும். தொழில்துறையை பொறுத்தளவுக்கு புதிய முதலீடு அல்லது புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் இன்றைய நாளில் பலிதமாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 7 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மனிதாபிமான நிகழ்வுகளில் மனதை செலுத்துவது நல்லது. ஆன்மீக எண் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பாபநாசநாதர். அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் கரு நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TI. நுணுக்கமான அறிவும் நூதனமான சிந்தனையும் இயல்பாகவே அமையப்பெற்ற விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தன்னடக்கத்தோடு செயல்பட வேண்டிய தலை சிறந்த நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வரவு அதிகரிக்கும். கட்டிடத்துறையில் உள்ளவர்களுக்கு லாபங்களும் க்ஷேமங்களும் மிகுதியாகும். வெளிநாட்டு தொடர்பை எதிர்பார்த்தவர்களுக்கு இன்றைய நாளில் வெளிநாட்டு ஒப்பந்தம் அல்லது ஏற்றுமதி செய்யக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 6 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அதிகபட்ச வெகுமானத்தை அப்புறப்படுத்துவது நல்லது. ஆன்மீக எண் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சங்கர நாராயணார். அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ZQ. தூய உள்ளமும் துணிவான எண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நிதானத்தை கடைபிடித்து உதாரணமாக திகழக்கூடிய உன்னதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சத்துருஸ்தானத்தில்
பஞ்சமஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால நீண்ட நாள் எதிர்ப்புகள் தவிடுபடியாகும். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். உறவு வகையில் கடந்த காலங்களில் மரபு மீறி பேசினவங்க இன்றைய நாளில் மரியாதையோடு வந்து இணையக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஐந்தாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால முழுமையான செயல்பாடுகளில் முன் யோசனையை பயன்படுத்துவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அதிசய சாஸ்தா. அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் ஆரஞ்சு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் GI. தகரத்தை கூட தங்கமாக்கக்கூடிய வல்லமைகள் நிறைந்த மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பொறுப்போடு செயல்பட்டு திருப்பு முனைகளை சந்திக்கக்கூடிய சிறப்பான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சப்தமஸ்தானாதிபதி சந்திர பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் அரங்கேறும். நீண்ட நாள் தடைபட்ட சுப காரியங்கள் இன்றைய நாளில் நடைபெறும். நீண்ட நாட்களாக பேச்சுவார்த்தையில் இருந்த திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மங்களகரமான காரியங்கள் இன்றைய நாளில் உறுதியாகும். போகாத புண்ணியஸ்தலங்களுக்கு போய் வரக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 4 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அலட்டல் இல்லாத அன்பை வெளிப்படுத்துவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சிவசைலநாதர். அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் காவி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SZ. பொறுமையான குணமும் பொன்னான மனமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கும்பராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நல்லவங்களோட வாழ்த்தும் பெரியவங்களுடைய ஆசீர்வாதமும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சத்துருஸ்தானத்தில் சத்துருஸ்தானாதிபதி சந்திர பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால எதிரிகள் மூலமாகவே சிறப்புகள் அல்லது ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும். வெளிநாட்டு பயணங்கள் மூலமாக வெகுமதி மிகுதியாகும். அப்பளம் ஊதுபத்தி தயாரிப்பு சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்கள், மெழுகுபத்தி தயாரிப்பு அல்லது உற்பத்தி துறையில் உள்ளவர்களுக்கு இன்றைய நாளில் நல்லதொரு ஒப்பந்தம் அரங்கேறும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 3 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பச்சரிசியும் பனை வெள்ளமும் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தென்காசி விஸ்வநாதர். அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் செந்நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் NU. பணிவும் துணிவும் பக்குவமாய் அமையப்பெற்ற மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் சூரிய பகவானும் பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவான் ஆட்சி பெற்றும் இருக்கிறதுனால ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அனைவருடைய வாழ்க்கையிலும் பெருமையான சூழ்நிலைகள் இன்றைய நாளில் அமையும். கடந்த கால வறுமைகள் விலகி பெருமைகள் அரங்கேறும். நீண்ட நாள் கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் வலுவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 2 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால விதண்டாவாதமான பேச்சுக்களை விலக்கி வைப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சுயம்புலிங்க சுவாமி. அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PI. ஓம் யந்திரஜ்ஞாய நம. மீண்டும் ஒரு முறை ஓம் யந்திரஜ்ஞாய நம. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் K. ராம்.